ஆதியாகமம் முதலாம் அதிகாரம் 1-3 வசனங்கள். ஆதியாகமம் முதலாம் அதிகாரம் 1-3 வசனங்கள். ஆதியிலே கடவுள் வானத்தையும் பூமியையும் படைத்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. கடவுளின் ஆவியானவர் தண்ணீரின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். கடவுள் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. ஆதியிலே கடவுள் வானத்தையும் பூமியையும் படைத்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. கடவுளின் ஆவியானவர் தண்ணீரின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். கடவுள் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. பரிசுத்தமுள்ள கர்த்தாவே, எங்களை ஒவ்வொரு நாளும் பராமரித்து பாதுகாத்து வழிநடத்துகிறவரே, உலகமே இல்லாத பொழுது, வெளிச்சமே இல்லாத பொழுது, வெறுமையாய் இருந்த இடத்தில், ஒன்றுமே இல்லாமல் ஒழுங்கின்மையாய் வெறுமையாய் கரடு முரடாய் இருந்த அந்த இடத்திலே கர்த்தர், கடவுளாகிய கர்த்தர் வாழ்வை கொடுத்தீர், ஒழுங்கை கொடுத்தீர், அழகை கொடுத்தீர், மிருகங்களை கொடுத்தீர், அருமையான மரங்களையும் செடிகளையும் கொடிகளையும் நீந்துவனவற்றையும் ஊர்வனவற்றையும் படைப்பின் சிகரமாக மனிதனையும் மனுஷியையும் நீர் ஏற்படுத்தி கொடுத்தீர். ஆண்டவரே, இந்த உம்முடைய பெரிய வல்லமைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒன்றுமே இல்லாத இடத்திலே, ஒழுங்கில்லாத இடத்திலே கடவுள் இருந்தார். கடவுளின் ஆவியானவர் தண்ணீரின் மேலே அசைவாடி கொண்டிருந்தார். ஆண்டவரே, எங்கெல்லாம் ஒழுங்கில்லையோ, எங்கெல்லாம் வெறுமையாயிருக்கிறதோ, எங்கெல்லாம் இருள் சூழ்ந்ததைப் போல இருக்கிறதோ, அங்கே மற்றவர்கள் வேண்டுமானால் இல்லாமல் இருக்கலாம், ஒழுக்கத்தை விரும்புகிறவர்கள் வேண்டுமானால் இல்லாமல் இருக்கலாம், அல்லது வெறுமையை வெறுக்கிறவர்கள் வேண்டுமானால் இல்லாமல் இருக்கலாம், இருளை விரும்பாதவர்கள் வேண்டுமானால் தங்களை சுய நீதிக்காரர்களாக நினைத்து கொண்டு வெளிச்சத்திலே வாசம் பண்ணலாம். ஆனால் கடவுளாகிய கர்த்தர், இப்படிப்பட்ட ஒழுங்கின்மைக்கு மேலே அசைவாடி கொண்டிருக்கிறீர். உம்முடைய திவ்ய பிரசன்னம் அங்கேயும் இருக்கிறது. எல்லாவற்றையும் சீராக்கி ஒரே வார்த்தை, அந்த ஒரு வார்த்தை உம்முடைய சித்தத்தினாலே உருவான வார்த்தை. கடவுளே, நீர் ஒரு உலகத்தை படையும் என்றோ, கடவுளே எங்களுக்கு வெளிச்சத்தை கொடும் என்றோ, கடவுளே இந்த வெறுமையை நீக்கி ஒரு வாழ்வை தாரும் என்றோ கேட்பதற்கு ஒரு சிருஷ்டியும் ஒரு மனுஷனும் இந்த பூமியில் கிடையாது. ஆனால் கடவுளாகிய நீர் எல்லாவற்றையும் சீராக்க வேண்டும் என்றும், ஒரு அழகை, ஒரு மேன்மையை, ஒரு வாழ்வை, ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை மகிழ்ந்து கலிகூர்ந்து பூரித்து தோத்தரிக்கும் வண்ணமான ஒரு வண்ணமயமான உலகத்தை உருவாக்க வேண்டும் என்று நீர் சித்தம் கொண்டீர். மனிதனையும் அவனுக்கு ஏற்ற துணையாக மனுஷியையும் உருவாக்க வேண்டும் என்று கர்த்தர் சித்தம் கொண்டீர். ஆண்டவரே, இந்த பெரிய இரக்கத்துக்காகவும், பெரிய கிருபைக்காகவும், பெரிய தயவுக்காகவும், பெரிய அடையாளத்துக்காகவும் நாங்கள் உமக்கு தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே, நிறைய பேருடைய வாழ்க்கை ஒழுங்கின்மையாக இருக்கிறது சுவாமி. நிறைய பேருடைய வாழ்க்கை இருள் நிறைந்ததாக இருக்கிறது ஆண்டவரே. நிறைய பேருடைய வாழ்க்கை வெறுமையாக இருக்கிறது. இந்த உலகத்திலே எனக்கென்று ஒன்றும் இல்லை, நான் வாழ்ந்து ஒரு பயனும் இல்லை, எனக்காக கவலைப்பட ஒருவரும் இல்லை, நான் ஒரு அனாதையைப் போல இருக்கிறேன். இந்த உலகில் வாழ்வதை விட மரிப்பது மேல், எனக்கு வெற்றி மேல் வெற்றி அல்ல, தோல்வியின் மேல் தோல்வியும் விரக்தியின் மேல் விரக்தியும், சுற்றி இருப்பவர்களாலே துரோகங்களும் பெருகியிருக்கின்றன. ஆகவே நான் சாக விரும்புகிறேன் என்று அநேகர் கார் இருளுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சுவாமி. நிறைய பேர் தங்கள் மனதிலே உள்ள வேதனைகளை வெளியே சொல்ல முடியாமல் புழுங்கி கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. நிறைய பேருடைய உள்ளத்திலே பல கேள்விகள் எழும்பியிருக்கின்றன. ஏன் எனக்கு மட்டும் தொடர்ந்து இப்படி கஷ்டங்கள் வருகின்றன?
சுகவீனம் என் குடும்பத்தை ஆட்டி படைக்கிறது. என் குடும்பத்தில் உள்ள பிள்ளைகள் சரீர சுகம் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள், புத்தி சுயாதீனம் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள், கை கால் விளங்காதவர்களாக இருக்கிறார்கள். எனக்கு பணம் இல்லை, மருத்துவ செலவுக்கு தேவையான காசு இல்லை, நான் அதிக வேதனையோடு இருக்கின்றேன். ஒவ்வொரு நாளை கழிப்பதும் எனக்கு ஒரு யுகத்தை கழிப்பதைப் போல் இருக்கிறது. ஏன் தான் கடவுள் என்னை படைத்தாரோ, நான் இப்படி வேதனைகளை சுமந்து கொண்டு வாழ வேண்டும் என்று கடவுள் சித்தம் கொண்டிருக்கிறாரோ, ஆகவே தான் நான் இந்த வேதனைகளை அனுபவிக்கிறேனோ என்று பலர் பலவிதமாய் மனதிலே வேதனையை வைத்து கொண்டு அரற்றி அழுது வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற இக்காலகட்டத்திலே கர்த்தர் கூட இருப்பீராக. கலங்காதே, திகையாதே. உன்னுடைய இருளை நான் நீக்குவேன், உன்னுடைய வெறுமையை நான் போக்குவேன், உன்னுடைய ஒழுங்கின்மையை நான் ஒழுங்காக்குவேன். நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னை தனிப்பட்ட முறையில் ஸ்திரப்படுத்துகிறேன், நான் உனக்கு எல்லா கிருபையான ஈவுகளையும் பெறுகிறேன். ஒருபோதும் உன்னை விட்டு நான் விலக மாட்டேன், உன்னை கைவிடவும் மாட்டேன். உன்னை சீராக்குவதும் உனக்கு மகிழ்ச்சியை தருவதும் உன் வெறுமையை நிறைவாக்குவதும் இதுவே என்னுடைய வாழ்வின் குறிக்கோள். இதற்காகவே நான் கடவுளாக்கிய கர்த்தராய் இருக்கிறேன், ஆகவே உன்னை மாற்றுவேன் என்று எங்களுக்கு ஆறுதலையும் சமாதானத்தை கொடுத்து வழிநடத்தியருளோம். ஆண்டவரே, நாங்கள் வந்தடையத்தக்க கண்மலை நீர் ஒருவரே, நாங்கள் முழுமையாய் நம்பத்தக்க தெய்வம் நீர் ஒருவரே. எங்களுடைய எல்லா விதமான கேடான நிலைகளையும் மாற்றி எங்களை சீராக்க வல்லவர் நீரே. உம்மை விசுவாசிக்கவும், உம்மை நோக்கி ஜெபிக்கவும், உம்மையே பற்றி பிடித்து கொள்ளவும், உம்முடைய சமூகத்தில் வந்து எங்கள் இருதயங்களை ஊற்றவும் எங்களுக்கு நீர்தாமே கிருபை பாராட்டும். எப்பொழுதெல்லாம் வாய் திறந்து நாங்கள் கேட்கிறோமோ, வாயிலிருந்து சொல் புறப்படுவதற்கு முன்னமே கர்த்தர் எங்களுக்காக காரியங்களை செய்வீராக. எங்களுடைய துன்ப நிலையை மாற்றுவீராக, எங்கள் மீது இரக்கம் கொள்ளுவீராக. படைப்பின் கடவுளே, சீராக்கும் கடவுளே, மேன்மையின் கடவுளே, அழகை விரும்பும் கடவுளே, வாழ்வை தர வல்லவரான கடவுளே, உம்முடைய கரங்களிலே நாங்கள் வந்து விழுகிறோம் சுவாமி. எங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்தித்தரலாம் ஆண்டவரே. இந்த காலை வேளையிலும் உலகிலே உள்ள எல்லா மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். குறிப்பாக பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் சேருவதற்கு பல பிரயாசங்களை எடுத்து சேர்ந்து கொண்டிருக்கிற எல்லா மக்களையும் கர்த்தர் கண்ணோக்கி பார்ப்பீராக. குறிப்பாக சுவாமி, இந்த காலை வேளையிலும் இந்த யூட்ரஸிலே அநேக துன்பத்துயரங்களோடு பலவிதமான கட்டிகளோடும் உபத்திரவங்களோடும் வலிகளோடும் போராடி கொண்டிருக்கிற எல்லா பெண்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இளம் வயது பிள்ளைகளுக்கும் இந்த பிரச்சனைகள் இருக்கின்றன, அதே போல் வயதானவர்களுக்கும் இந்த சங்கடம் இருக்கிறது சுவாமி. கருப்பையை சுற்றி இருக்கக்கூடிய கட்டிகளாலும் மற்ற பலவிதமான பிரச்சனைகளினாலும் ஆண்டவரே, தாங்க முடியாத வலியும் வேதனையும் பலவிதமான உபத்திரவங்களும் லாப்ரோஸ்கோபிக் மூலமாக அறுவை சிகிச்சையும் இப்படி பல நிலைகளிலே பாடுபட்டு கொண்டிருக்கிற அல்லது இப்படிப்பட்ட பயங்கரங்களிலே இருந்து கஷ்டங்களில் விடுபட்டிருக்கிற மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேகருடைய வாழ்க்கையிலே யூட்ரஸை ரிமூவ் பண்ண வேண்டும் என்ற சஜஷன் கொடுக்கப்பட்டு மருத்துவர்களும் அதை செய்து முடிப்பதற்கு நீர் பலருக்கு உதவி செய்திருக்கிறேன், பண உதவியை கொடுத்திருக்கிறேன், அவர்களுடைய சரீரத்திலே உடைய வல்லமையை தந்திருக்கிறேன். வயிற்றுக்குள்ளே கட்டி பெரிதாய் பெருகி குழந்தையைப் போல அந்த சைஸிலே பெரிய பெரிய கட்டிகள் இருந்து அவர்களுக்கு கொடுத்த உபத்திரவங்களை எல்லாம் நீர் கண்ணோக்கி பாருமாண்டவரே. யார் யாரெல்லாம் இப்படிப்பட்ட உபத்திரவங்களினாலும் பலவிதமான மன உளைச்சலாலும் வீண் பலம் விரயமாகிவிட்டதே என்ற கவலையாலும் இருக்கிறார்களோ, அவர்கள் எல்லாருக்கும் நீர் வெளிச்சத்தை தாரும், அவர்களுக்கு எல்லாருக்கும் வெறுமையை போக்கும். நீ கவலைப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், உன்னுடைய உடலை படைத்தவர் நான், உன்னுடைய உடலிலே இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களையும் நீக்க வல்லவர் நான், உனக்கு நான் துணை நிற்கிறேன், பயப்படாதே என்று சொல்லி ஆற்றி தேற்றி ஆசீர்வதித்தருளோம். ஆண்டவரே, எங்களுக்கு இந்த அருமையான வாழ்வை நீர் கொடுத்த தயவுக்காக ஸ்தோத்திரம். கருவிலே நாங்கள் எங்கள் பிள்ளைகளை சுமந்து பெற்றெடுப்பதற்கு தாய்மார்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற கிருபிக்காக ஸ்தோத்திரம். ஆமாண்டவரே, மனிதர்கள் மாத்திரமல்ல மிருக ஜீவன்களிலும் நிறைய மிருகங்கள் தங்களுடைய குட்டிகளை தங்கள் வயிற்றிலே சுமந்து பெற்றெடுத்து ஆண்டவரே அதன் மூலமாய் அவைகளை பராமரிப்பதற்கு தேவையான தாய் அன்பை கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, நாங்கள் எங்கள் வீடுகளை சுற்றி இருக்கக்கூடிய இடங்களிலே குட்டிகளை ஈன்று அவைகளை பராமரித்து பாதுகாக்கிற நாய்களை பார்க்கிறோம் சுவாமி, பூனைகளை பார்க்கிறோம் ஆண்டவரே. அவைகள் அவை மீது வைத்திருக்கிற பாசத்தையும் பராமரிக்கிற விதத்தையும் கண்டு நாங்கள் வியந்து உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அதே போல் ஆண்டவரே, இதோ காட்டிலும் சரி பல இடங்களிலும் தங்களுடைய குட்டிகளை ஈன்று அதன் வழியாக தங்கள் குட்டிகளை பராமரிக்கிற தாய்மார்களையும் ஆண் இனத்தையும் நீர் ஆசீர்வதித்தரலாம் அன்புள்ள ஆண்டவரே. இந்த காலை வேளையிலே இப்படிப்பட்ட கருவுற்று தங்கள் கருவிலே
குழந்தைகளை குட்டிகளை சுமக்கிற தாய்மார்களை மாத்திரமல்ல மிருக ஜீவன்கள் எல்லாவற்றையும் நாங்கள் நினைக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கும் தேவையான நல்ல சரீர சுகம் பெலன் ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் தாரோம். கர்த்தர் எல்லாவற்றை பார்க்கிலும் தாய்மையை போற்றி இந்த தாய்மையின் வழியாக எங்களுக்கு இரட்சகர் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு கிருபை செய்தீர் இயேசுவாவே, உமக்கு ஸ்தோத்திரம். நிறைய பேர் திருமணம் செய்து கொள்ளுவதே ஏதோ பாவமானது என்றும், திருமணம் செய்து கொள்ளுவதே கடவுளுக்கு விரோதமானது என்றும், திருமணம் செய்து கொண்டால் நாம் உலக இன்பங்களுக்குள் போய்விடுவோம் என்றும் சொல்லும் பொழுது, கடவுளாகிய கர்த்தர் ரட்சிப்பின் திட்டத்திலே தாய்மையை மேன்மைப்படுத்தினீர் சுவாமி. ரட்சிப்பின் முதல் படியே மரியாள் கருவுற்றது, பரிசுத்தாவியினால் கருவுற்றது. இந்த தாய்மைக்காக, தாய்மையின் வழியாக எங்களுக்கு இரட்சகர் வந்ததற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த இரட்சிப்பை, இந்த ஆசீர்வாதத்தை, இந்த நீங்காத பிரசன்னத்தை, இந்த அற்புத அடையாளங்களை செய்கின்ற இயேசுவின் செயல்களை நாங்கள் அநேகருக்கு அறிவிக்கவும் நாங்களும் மகிழ்ந்து பூரித்திருக்கவும் கிருபித்தாரும். காலையிலே எங்களை காத்து வழி நடத்துகிற கடவுள் இரவும் உழைக்கும் எங்களை பராமரித்து பாதுகாத்துள்ளோம். எங்கெல்லாம் போய் வருகிறோமோ எங்களோட பயணங்களை எல்லாம் வாய்க்க பண்ணிடலாம். வேலைக்கு போய் வருகிற ஆண்கள் பெண்கள் பெரியவர்கள் சிறியவர்கள் கல்லூரிக்கும் பள்ளிகளுக்கும் போகிற மாணவ மாணவிகளாக எங்கள் பிள்ளைகளை எல்லாரும் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருவருக்கும் நல்ல சரீர சுகம் பலனை தந்து வழி நடத்திடலாம். ஆண்டவரே, சென்னையிலும் தாம்பரத்திலும் நல்ல மழையை நீர் கொடுத்து வருகிற தயவுக்காக ஸ்தோத்திரம். இந்த மழையினாலே எங்களுடைய பூமி குளிர்ந்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஆனாலும் ஆண்டவரே, பல அசௌகரியங்கள் இருக்கின்றன சுவாமி. பிளாட்ஃபார்ம் கடை போட்டிருக்கிறவர்களுடைய வியாபாரம் பாதிக்கப்படுகிறது. பிள்ளைகள் பள்ளிக்கு போய் வரும் பொழுது அவர்கள் மழையிலே நனைந்து வர வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுகிறது. எந்த நோயோ எந்த தொற்று நோயோ எந்த கேடோ வராதபடிக்கு கர்த்தரைகள் எல்லாரையும் பராமரிப்பீராக. உம்முடைய திவ்ய கோட்டைக்குள்ளே வைத்து எங்களை ஆசீர்வதிப்பீராக. இயேசு என்ற நல்ல கடவுள் இம்மட்டும் எங்களோடு இருந்ததைப் போல இனியும் இருந்து எங்களை தாங்கி ஆசீர்வைத்து பராமரித்து பாதுகாக்க வேண்டுமாய். திருப்பாதம் பணிந்து வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமேன். என்று மாறாத நல்ல கடவுள் நம்ம ஒவ்வொருவரோடும் கூட இருந்து நம்மை ஆசீர்வைத்து பராமரித்து பாதுகாத்து ஒழுங்கின்மையும் வெறுமையும் அது மாத்திரமல்ல இருளுமாய் நிறைந்த உலகத்திலே வெளிச்சம் உண்டாகுக என்ற ஒரே வார்த்தையினாலே பெரிய வாழ்வை ஆசீர்வாதத்தை கொடுத்து எல்லாவற்றையும் மாற்றி அமைத்த கடவுள், நம்முடைய வெறுமைகளை, நம்முடைய ஒழுங்கின்மையை, நம்முடைய வேதனைகளை, நம்முடைய இருளையும் நீக்கி நமக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஆறுதலையும் கொடுத்து வழிநடத்தி பலப்படுத்தி ஆசீர்வைத்து காப்பாராக. ஆமேன்.